Welcome to the club. Burnout. 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 நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்கு? தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கு. நம்ம சாது தாத்தா நமக்கு சொல்லிருக்காங்க இல்லையா, இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் ரொம்ப முக்கியமான அபிஷேகம். அதுவும் சிறுவர்கள், நீங்க தேவனுக்கு என்ன பண்ணணும், தீர்க்க தரிசியாய் வளரணும், தீர்க்க தரிசன வார்த்தைகளை பூமிக்கு உரைக்கணும். சரி, இப்ப நீங்க தீர்க்க தரிசியா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து எப்படி உருவாக்கப்படுறீங்க, உங்களுக்குள்ள இருந்து என்ன வெளிப்படணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஷோல பார்க்க போறோம். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோங்கல்ல? ஆமா அண்ணா, எனக்கும் காலெல்லாம் வலிக்குதாண்ணா, ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குதாண்ணா. தண்ணி இருந்தா எனக்கு கொஞ்சம் தாயம். தண்ணி பேக்ல இருக்குது, பேக் அங்க விட்டுட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல அண்ணா. கால் வலிக்குதுல்ல? ஆமா அண்ணா, ரொம்ப டயர்டா இருக்குல்ல? ஏய், அங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, அவர்கிட்ட வலி கேட்போமா? கேட்கலாம். நன்றி தேவரே, இச்சிறுவர்களை காண செய்தே உமக்கு நன்றி. வாங்க சிறுவர்களே, உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக பல ஆண்டுகளுக்கு முன்னாகவே காத்து கொண்டிருக்கிறேன். பல ஆண்டுகளா எங்களுக்காக ஏன் காத்துட்டு இருந்தீங்க? தேவன் இந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னார். என்னது பொக்கிஷமா? ஆம், இது எங்க ஸ்கூல்ல ஸ்டோரி புக்ல படிக்கிற மாதிரி இருக்குது. அது இது அல்ல, இது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துச்சா? இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? இந்த பெட்டிக்குள் நிறைவேற போகிற சகல தீர்க்க தரிசனங்களும் உள்ளது. என்னது நிறைவேற போல தீர்க்க தரிசனமா? அப்படின்னா என்ன? நீங்க தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கீங்கல்ல, அதுல நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம் எல்லாம் இதுலதான் இருக்கிறது. இது உங்களுக்கு தான், இதை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம். என்னது வீட்டுக்கு எடுத்துட்டு போகணுமா? நாங்க எப்படி எடுத்துட்டு போவோம்? இது ரொம்ப வெயிட்டா இருக்கே. இது உங்கள் ஆவிக்குள்ளாக வரப்போகிறது. இது எப்படி எங்க ஆவிக்குள்ள வரும்? நீங்கள் கண்களை மூடி தேவனை ஆராதியுங்கள், இப்பொழுதே பெற்றுக் கொள்வீர்கள். வீற்றிருக்கு முன்னதர் உயர்ந்த ஸ்தானத்தில் என்றும் வாசம் செய்பவர் நீதியுள்ளராஜனாய் அரசாள்பவர் நீரின் சூரியனாய் பிரகாசிப்பவர் நீர் உன்னதர் நீர் உயர்ந்தவர் நீர் நல்ல நீர் வல்லவர் நீர் உன்னதர் நீர் உயர்ந்தவர் நீர் நல்லவர் நீர் வல்லவர் இரக்கங்களிலே நீர் என்று முன்னதர் மனதுருக்கத்தில் நீர் என்று மன்னவர் இரக்கங்களிலே நமக்குள்ள ஏதோ போன மாதிரி இருந்துச்சுல. ஆமா, அது தீர்க்க தரிசன அபிஷேகமா தான் இருக்கும். ஆமா அண்ணா,
ஓ தேவனே, உமக்கு நன்றி. நீ கொடுத்த பணியை நான் செய்து முடித்து விட்டேன். இந்த பிள்ளைகளை உன்னுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நன்றி ஏசப்பா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இந்த ஷோ பார்த்தீங்களா? ஓ ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்களோ? ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போயிட்டீங்களா? சரி சரி, ஏசப்பா உங்களை அழகான ஒரு புதுசா வளர்கிற மரம் போல ஏசப்பா தீர்க்கதரிசியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? அப்ப நீங்க வளர வளர உங்களுக்குள்ள இருந்து நீங்க என்ன பண்ணணும்? புது கனிகளை கொடுக்கணும். சரி, அந்த கனிகளை எப்படி கொடுக்கறது அப்படின்றத ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் வசனத்தின் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம அதை பார்க்கலாமா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஓகே, உங்க ஸ்கூல் ஸ்டடீஸ்ல நல்லபடியா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு ஆண்டி. நல்லா படிக்கிறீங்களா? படிக்கிறேன் ஆண்டி. ஸ்கூல்ல பெஸ்ட் ஸ்டூடண்ட் அப்படின்னு பேர் வாங்கணும் சரிங்களா? ஓகே ஆண்டி. அதுக்கும் மேலாக உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏசப்பா இந்த தீர்க்கதரிசன அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு அப்படிதானே? ஆமா ஆண்டி. சரி, நல்லா ஜெபிக்கிறீங்களா வீட்டுல? ஜெபி
ஜெபிப்பேன், அப்புறம் 15 மினிட்ஸ் பைபிள் படிப்பேன். ஓகே, அப்போ உங்களுடைய ப்ரேயர், உங்களுடைய வேத வாசிப்பு, இது ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரீங்க, சரிங்களா? தேவனோடு நடக்கிறவங்களுக்கு மூணு இருக்கணும், ஆராதிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். இந்த மூணுத்தையும் நீங்க என்ன பண்ணணும், தினந்தோறும் உங்க லைஃப்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். அப்ப என்ன நடக்கும், உங்களை அறியாமலே உங்க உள்ளான மனிதன் பலன் அடைந்து கொண்டே என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அப்ப ஏசப்போடைய தரிசனங்கள், கொடுக்கிற வெளிப்பாடுகளை நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம், சரிங்களா? இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 8:17 வசனம். மத்தேயு 8:17. யார் வாசிக்கிறீங்க? நான் வாசிக்கிறேன். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஓகே, இப்ப நம்ம கடைசியில் இருக்கிற அந்த வரிகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக பல யுகங்களுக்கு முன்பதாக ஏசப்பா பத்தின என்ன சொல்லியிருக்காங்க, வெளிப்பாட சொல்லியிருக்காங்க. என்ன வெளிப்பாடு அது? நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை அவர் என்ன பண்ணுகிறார், சுமந்தார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது இல்லையா. அப்படின்னா யாருக்கு எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, இந்த தீர்க்கதரிசி வரும்போது அது எப்படி ஒரு பலவீனங்களை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள முடியும், ஒரு நோயை எப்படி சுமக்க முடியும், இது என்ன தீர்க்கதரிசனம், ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு அந்த காலத்துல இருக்கவங்க என்ன பண்ணிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்கல்ல. அப்ப வந்து இது என்னது, இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படியே யோசிச்சு அப்படியே விட்டுருப்பாங்க. இது பாருங்க, பல யுகங்கள் கடந்து இயேசு கிறிஸ்துவின் காலத்துல அது என்ன பண்ணுது, நிறைவேறுது. எப்படி நிறைவேறுது? அவர் என்ன பண்றாரு, நோயாளிகளை சுகமாக்குகிறார். இந்த முந்தின வசனங்களா பாத்தீங்கன்னா, பேதுருடைய மாமியார் ரொம்ப கொடூரமான ஒரு ஜுரத்துல இருக்காங்க. அப்ப தேவன் ஏசப்பா என்ன பண்றாரு, அவங்கள சுகமாக்குகிறார். அப்ப பிணியாளிகள், நோயாளிகளை அவர் குணமாக்கும் பொழுது இந்த வசனம் அவருடைய வாழ்நாட்கள்ல என்ன நடக்குது, இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறுது. இததான் சொல்றாங்க, புரியுதா? அப்ப ஏசப்பா பத்தி ஏசாயா தீர்க்கதரிசி யுகங்களுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தை இப்ப என்ன பண்ணுது, நிறைவேறுது. அப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜூலியானா சர்வின், நீங்க சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசன வார்த்தை அது உடனே நிறைவேறலாம், இல்ல கொஞ்ச நாள கழிச்சு என்ன பண்ணலாம், நிறைவேறலாம். நீங்க என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னுமே, ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை வெளிப்படுத்தினாரு, அது நிறைவேறுதா நிறைவேறுதா நிறைவேறுதான்னு அதை என்ன பண்ணிட்டே இருக்க கூடாது, ஃபாலோ பண்ணிட்டே இருக்க கூடாது. ஏசப்ப உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், போகணும். இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வேதத்துல இருந்தார். அவர் பேர் என்ன, நம்ம சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறுதா நிறைவேறுதான்னு அப்படி வாட்ச் பண்ணிட்டே இருந்த ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. எக்ஸாக்ட்லி கரெக்ட், வெரி குட். இப்ப பைபிள் நல்லா ரீட் பண்றீங்கன்னா, அழிக்க போறேன், சரி தேவனே நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரா,
பல விஷயங்கள் நடந்தது. நினைவுக்கு போனா அவர் தரிசிச்சு போயிட்டாரு. அப்புறமா ஏசப்பா மீன் வயிற்றுல வைத்திருந்து அவரை திருப்பி எங்க கொண்டு வந்து விட்டாரு, நினைவேல விட்டாரு. அப்புறம் அவர் எப்படியோ போய் சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசி சொல்லிட்டு ஊருக்கு வெளியில வந்து என்ன பண்றாரு, அழகா ஒரு டென்ட் அடிச்சு உட்கார்ந்து கணத்துல கை வச்சு இன்னைக்கு அழிஞ்சிரும், நாளைக்கு அழிஞ்சிரும், இன்னைக்கு அழிஞ்சிரும் அப்படின்ட்டு பாக்குறாரு. வாட்ஸ்அப்ல செக் பண்ணி பாக்குறாரு, நினைவே பட்டம் அழிஞ்சின நியூஸ் வருதா, யாராவது இமேஜ் போட்டிருக்காங்களா, வீடியோ போட்டிருக்காங்களா, என்ன சிரிக்கிறீங்க, அப்படிதானே இப்ப நம்ம செக் பண்றோம், ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு வாட்ஸ்அப்ல பாக்குறாரு. எந்த அப்டேட்டுமே இல்ல, கோமாய் கடுப்பாயிட்டாரு. அப்புறம் ஆண்டவர் வந்து பேசுறாரு, அவர்கிட்ட பேசி அவர் வந்து ஓகே நான் வந்து மன துருக்குகிற தேவன், மன்னிச்சிட்டேன் அப்படின்னு முடிச்சுக்கிறார். அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா அப்படின்னு நீங்க அதுலயே கண்ணோக்கமா இருக்க கூடாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய வேலைகள் சிறுவர்களாகி நீங்கள் இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றுக்கொண்டு செய்ய வேண்டியது இருக்குல்ல. ஒரு தரிசனம் பார்த்து அப்பா எனக்கு பெரிய தரிசனம் கிடைச்சிருச்சு அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு நீங்க பட்டு ஜாலியா இருக்கலாமா, இருக்க கூடாது. தினந்தோறும் தேவனுடைய குரலை கேட்கவும், அவருடைய சித்தத்தை செய்யவும், அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தவும் நீங்க என்ன பண்ணணும், அலர்ட்டா இருக்கணும், சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்கீங்க, வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்கள்லயே நீங்க திருப்தி அடையாமல், நீங்க உரைத்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சா, அது நடந்துச்சான்னு யோசிக்காம அடுத்தது போயிட்டே இருக்கணும், சரிங்களா? நிச்சயமாக அது நிறைவேறும். அது உடனே நிறைவேறலாம், அது ரொம்ப நாள் எடுக்கலாம், ஆனா அது நிறைவேறும். கர்த்தர் உரைத்தால் அது என்ன நடக்கும், நிறைவேறும். ஆமா, ஒரு வசனம் இருக்கலாம், ஆண்டவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை போச்சுன்னா அது போய் நிறைவேறிட்டு திரும்பவும் அவரோட வாய்க்குள்ள என்ன பண்ணிரும், அந்த வார்த்தை திரும்பி வரும், அவர்கிட்ட வரும் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்கள் மூலமாய் நிறைவேற்றாருன்னா அது நிச்சயமாய் நடக்கும். ஆமென், ஆமென். அப்ப நீங்க தினம் நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க என்ன பண்ணணும், செய்யணும். நீங்க ஜெபிக்கிறதும், வேதம் வாசிக்கிறதும், தேவனை ஆராதிக்கிறதும், அவருடைய வார்த்தையை உரைக்கிறதும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் என்ன பண்ணிட்டே இருப்பாரு, செஞ்சுட்டே இருப்பாரு. சோ அப்ப ஒவ்வொரு கட்டமா நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கே தெரியும், சின்ன வார்த்தை பெரிய வார்த்தை, பெரிய காரியங்கள் பெரிய பெரிய காரியங்களை நீங்க அவருடைய வருகைக்குள்ள என்ன பண்ணிருவீங்க, செய்து முடித்துருவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப போய் நல்ல ஊக்கமா ஜூலியானாவும் சர்வினும் ஜெபிப்பீங்களா, வேதத்தை வாசித்து தியானம் செய்வீங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வசனத்தை நோட் பண்ணிட்டீங்களா? சூப்பரா இருந்துச்சுல அந்த எக்ஸ்பிளனேஷன். இந்த அபிஷேகத்தினால நீங்க சாத்தானுடைய சூழ்ச்சிகளை ஜெயிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமையும் பலனையும் நீங்க இப்ப உணர போறீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட் ரெடியா இருக்காங்க, நீங்களும் முழங்கால் படிட்டு ரெடியா இருக்கீங்களா? சோ ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். அதனால சோஃபால அப்படி உங்க வேலைகளை பார்த்துட்டு நீங்க இருக்காம முழங்கால் படிட்டு எங்களோடு இணைந்து ஜெபிக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசன அபிஷேகத்தை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஏசப்பா என் கூட பேசுங்க அப்படின்னு நீங்க நல்லா ஜெபிக்க முடியும், சரிங்களா? நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில ஜெபிங்க ஒவ்வொரு சிறுவர்கள், அந்நிய பாஷை தெரியலன்னா ஏசப்பட நாமத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஒவ்வொரு சிறுவர்களும் நல்ல வாய்களை திறந்து விட்டு கொடுத்து இந்த அபிஷேகத்தை உணர்ந்து ஜெபிங்க. தீர்க்க தரிசன அபிஷேகம் மேன்மையான ஒரு அபிஷேகம். ஏசப்பா வருகைக்கு சிறுவர்களாகி நீங்கள் வழியை ஆயத்தப்படுத்தவும், சாத்தானின் வழிகளை அடைக்கவும், அதை ஜெயிக்கவும் உங்களுக்கு பலன் வேண்டும். நல்ல ஜெபிங்க, வாய்களை திறந்து சத்தமாக ஜெபிங்க. கர்த்தருடைய வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற சிறுவர்களா, எங்கள் சிறுவர்களை உருவாக்கும் ஆண்டவரே, அவருடைய சிந்தனைகளை திசை திருப்புகிற, சாத்தானுடைய வழிகளை அடைத்து போடுகிற இயேசுவின் நாமத்தினாலே, தேவனுடைய ஆண்டவரே, மேன்மையான ரகசியங்களை பூமிக்கு உரைக்கிற தீர்க்க தரிசிகளா இவர்கள் எழும்பும்படிக்கு அந்த ஆவியின் பலனை கட்டளையிடும் ஆண்டவரே. ரீகா வலாரி மியாந்தலரபா, ஜெபிங்க, வாயில வாய் திறந்து ஜெபிங்க. நீங்க தான் ஜெபிக்கணும், நாங்க ஜெபித்தால் எங்களுக்கு தான் தேவன் அந்த பலனை கொடுப்பார். நீங்களும் சிறுவர்களாகி ஒவ்வொருவரும் ஜெபிங்க, தேவன் அந்த பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிற ஆவியின் பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ரீகா வலாரி மிஷதுராபா ஜீரிபி வல்லமைகள் சிறுவர்களுக்கு
புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எங்கள் சிறுவர்களுக்குள் கடந்து வருவதாக, இப்பொழுதே வருவதாக. ஒவ்வொரு சிறுவர்களும் ஆவியில அந்த வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே, அந்த வார்த்தைக்குரிய அர்த்தங்களை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ரகசியங்களை பார்க்கிற வெலனை நீ தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆவியின் கண்களை பிரகாசிப்பிக்க செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். இப்ப ஜூலியானா நமக்காக ஜெபிக்க போறாங்க. நீங்க தேவனுடைய புஸ்தக சுருள்களை இருக்கிற தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் இறங்கும்படி, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி ஜூலியானா ஜெபிப்பாங்க. அவங்களோட இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, நாளை கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, இந்த பைபிளில் இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் ஏசப்பா அவங்களுக்குள்ளே இருக்கணும். ஏசப்பா, பைபிளில் இருக்க தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஏசப்பா இங்கே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்கள் மேலும் இருக்கும்படி கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் நல்லவர், சர்வ வல்லவர் ஏசப்பா, போதுமானவர், இரக்கமுள்ளவர் ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் இப்போ செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நிறைய பேர் அதை உணர்ந்துக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நான் எந்த தவறுகள் செய்தாலும் மன்னிங்க ஏசப்பா. ஏசப்பா, இப்போ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் ஏசப்பா, நீங்கள் அந்த பைபிள்லேருந்து எடுக்கிற ஏசப்பா அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஏசப்பா அவங்களுக்குள்ளே இறங்கும்படி கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்களை உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா வற்றிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஜெபித்தீங்களா? ஓ சூப்பர், உங்களுக்குள்ளே ஏசப்படை அபிஷேகம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பெற்றுக்கொண்டீங்க. என்ன ஆண்டி, நீங்கள் சீக்கிரமாக ஜெபத்தை முடிச்சிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஓகே, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சாலும் நீங்கள் கொஞ்ச நேரம் அமர்ந்து உங்களுக்குள்ள தேவன் வெளிப்படுத்தின காரியங்கள் அந்த அபிஷேகத்தை நல்லா ஃபீல் பண்ணுங்க. இன்னும் நிறைய ரகசியங்கள் ஏசப்பா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த தரிசனங்களும் தீர்க்க தரிசனமும் எங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அரும்புகள் இமெயில் அடிக்க எழுதணும். நீங்க இமெயில் ஐடியில உங்களுடைய போன் நம்பர்ஸ் எழுத மறக்கவே கூடாது. அப்பதான் நாங்க கால் பண்ணி உங்களுடைய விஷன்ஸை நாங்க தெளிவா கேட்டு அதை நாங்க வந்து பயன்படுத்த முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க கிளம்ப போறோம். ஆனா நீங்க வந்து ஜெபத்தை விட்டு எழுஞ்சுக்க கூடாது, இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவுடைய வார்த்தையை தெளிவாய் பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப கிளம்ப போறேன். நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்றேன். பாய். Angel TV.org.